ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிங் டிங் டாங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் வடை, சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வடை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை நல்லா வதக்கிடலாம். பொட்டுக்கடலை நல்லா வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது எலும்பே இல்லாமல் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தேங்காய், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இது சீக்கிரம் அரைப்படாது. எண்ணெய் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டியாக இருக்குது. அரைக்கும் போது நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கும். அப்போ கூட கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிளகாப்பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் மிளகு சேர்த்துருக்குறோம், பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். அதனால் காரம் அதிலே இருக்கிறது போதும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவை இப்படி எடுத்து கொஞ்சமாக உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. நமக்கு என்ன ஷேப் வேணுமோ உருண்டையாக உருட்டிக்கலாம், இல்லைன்னா வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். உருண்டையெல்லாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இது இப்படியே திருப்பி விட்டுடலாம். நம்மளோட கோலா உருண்டை நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேகட்டும். நம்மளோட சிக்கன் கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.